ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. திவசம் வேறு, தர்ப்பணம் வேறு. தர்ப்பணம் என்பது ஒவ்வொரு நாளும் எல்லோரும் செய்யக்கூடிய புண்ணிய காரியம். சூரியன், வருணன், அக்னி என எல்லா தேவர்களுக்கும் நீர்நிலைகளில் நின்று ஜலத்தை அள்ளிவிட்டு ஆதித்யா தர்ப்பயாமி என ஒவ்வொரு தேவர்களுக்கும் செய்வதே தர்ப்பணம். தர்ப்பணம் என்றால் திருப்தி செய்வது என்று பொருள். நீரை அவர்களுக்கு அளித்து அருளை பெறுவது. ஆனால் அமாவாசை மற்றும் இறந்தவர்களின் திதி அன்று மட்டும் எள்ளும் நீரும் கலந்து இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். இந்த இரு நாட்களில் மட்டுமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதிலும் இதை இரத்த சம்பந்தம் கொண்டவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும். திவசம் என்றால் இறந்தவர்கள். எந்த மாதம் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த மாதம் அந்த திதியில் பிராமணரை அழைத்து செய்யப்படும் ஒரு விரிவான சடங்கு. ஹோமம் வளர்த்து முதலில் தேவர்களை திருப்தி செய்ய வேண்டும். பின்னர் மூன்று தர்ப்பை புல்லில் இறந்து போனவரை மற்றும் அவரது முன்னோர்கள் என அனைவரையும் மானசீகமாக வரவழைத்து அவர்களின் மேல் பிண்டம் வைத்து உணவளிக்க வேண்டும். அந்த பிண்டத்தை பசுக்களுக்கு அளித்து பிராமணருக்கு அரிசி காய்கறிகள் தட்சணை அளித்து ஆசி பெற வேண்டும். பின்னர் படையலிட்டு காக்கைக்கு உணவிட்டு அதன் பிறகே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும். இதுவே திவசம் எனப்படுகிறது. இது வசதி உள்ளவர்கள் பண்ணக்கூடியது. வசதி இல்லாதவர்கள் அந்த திதியில் நீர்நிலைகளுக்கு சென்று எள்ளும் நீரும் தெளித்து தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆனால் திவசமோ தர்ப்பணமோ திதியை பார்த்து மட்டுமே தர வேண்டும். இருக்கும்போது நட்சத்திரங்கள் என்பார்கள். அதாவது உங்கள் பிறந்த நாளை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டே கொண்டாட வேண்டும். மாசி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திர நாளன்றுதான் உங்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அதுவே நமது மரபு. அப்போதுதான் கடவுளின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிட்டும். அதுபோலவே இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்து போன திதிதான் முக்கியம். அன்றைய தினத்தில் மட்டுமே அவர்கள் நம்மை தேடி வருகிறார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அமாவாசை மற்றும் இறந்து போன திதியில் மட்டுமே அவர்கள் வருகிறார்கள். எனவே அதை விடுத்து அவர்கள் இறந்து போன தேதியை கணக்கிட்டு திதி கொடுப்பது வீணானது. அவர்கள் பூமிக்கு வராத நாளில் அவர்களுக்கு உணவளிப்பது என்ன பயனை தரும்? ஒரு மாதம் என்பது இறந்து போனவர்களுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாளில் அவர்கள் மறைந்து போன திதி அல்லது அமாவாசை தினம் மட்டுமே அவர்கள் திருப்தியை தேடி வருகிறார்கள். அந்த நாட்களில் மட்டுமே திவசம், தர்ப்பணம் போன்றவற்றை கொடுக்க வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.